வணக்கம், இது உங்கள் பச்சை நிறமே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எலுமிச்சை இலைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய 10 விதமான மேஜிக்கல் தன்மை நிறைந்த நன்மைகளை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன எலுமிச்சை இலையில் இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய நன்மைகள் எல்லாமே இந்த எலுமிச்சை இலைகளில் இருக்குங்க. அந்த 10 வியப்பூட்டும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டுருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த பஸ் ட்ராவல், கார் ட்ராவல் எல்லாமே வந்து ஒத்து வராது. நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெட்ஏக்கு, வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரியான தோணல் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணாதவங்களாக இருப்பாங்க. இல்லை ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இந்த ட்ரபிள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இந்த எலுமிச்சை இலையில் தயார் பண்ணக்கூடிய தேநீரை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சென்சேஷன், அந்த தோணல் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை இலையில் வந்து பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மைகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. நேச்சுரலாகவே லெமனுக்கு வந்து அந்த தன்மைகள் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ அதனால் இது வந்து பர்ஃப்யூம்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ்லலாம் யூஸ் பண்ணும்போது அந்த நிறைய பேர்த்துக்கு ஸ்வெட்டிங் ஸ்மெல்ஸ் எல்லாம் வர மாதிரியான பாடி கண்டிஷனெல்லாம் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்லா ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த லெமனோட லீஃபில் தயாரிச்சிருக்கக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். தேர்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை தலைவலி இருக்கும், ரொம்ப நாளாகவே அது இருந்துக்கிட்டு இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து அப்பப்போ வரும், சில பேர்த்துக்கு வந்து ரெகுலராகவே அந்த ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த எலுமிச்சையுடைய இலைகளை வந்து தேநீர் மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 or 3 times எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒரு 1 month or 2 months இதை கண்டினியூ பண்ணலாம். நம்ம இந்த மைக்ரேஷன் அப்படின்ற ஒற்றை தலைவலி வந்து டோட்டலாக நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல வழி காட்டும். நிறைய பேர்த்துக்கு வந்து படபடப்பு இருக்கும், இதய துடிப்பு வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். டென்ஷன், படபடப்பு அந்த மாதிரியாகவே வந்து நேச்சுரலாகவே நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான படபடப்பு இருக்கிறவங்களும் வந்து இந்த எலுமிச்சையோட இலைகள் வந்து எடுத்து தேநீராக அருந்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து சரியாகும். ஹார்ட் பீட் வந்து நார்மல் பண்ணி கொடுக்கும், பிளட் ப்ரெஷரும் வந்து நார்மல் பண்ணி கொடுக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, பெரியவங்கன்னு இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வந்து வயிற்றில் வந்து பூச்சி தொந்தரவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த எலுமிச்சை இலைகளில் வந்து தேநீர் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளமும் சீக்கிரமாக சரியாகி கொடுக்கும். இந்த எலுமிச்சை இலைகள் ஜென்ரலாக உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளை வந்து நீக்கிறது மட்டும் இல்லாது நம்மளுடைய தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கூட இது வந்து சரி பண்ணி கொடுக்குங்க. தலையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எலுமிச்சை இலைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த இலைகளை வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து நம்மளோட ஸ்கேல்ஃபில் வந்து தலைப்பகுதியோடைய ஸ்கேல்ஃபில் வந்து தடவிட்டு வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பொடுகு தொந்தரவு, முடி கொட்டுதல் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சரியாகி கொடுக்கும். யூஸ்வலாகவே லெமன் வந்து நம்ம எக் ஒயிட்டோடு மிக்ஸ் பண்ணி வந்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ எலுமிச்சையோட இலைகளை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பொடுகு தொந்தரவுலேருந்து நமக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்குமே இது ரொம்பவே வந்து ப்ரொடெக்டிவாக இருக்குது. எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நேச்சுரல் பியூட்டி கேர்ஸு, நேச்சுரல் ஸ்கின் ப்ராடக்ட்டு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ல எல்லாமே வந்து எலுமிச்சையோட இலைகளை வந்து சேர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஒரு ஃப்ளேவராக வந்து ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதில் ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சையோட இலைகள் அல்லது எலுமிச்சை வந்து ஏதாவது ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆட் பண்ணாங்க அப்படின்னா அது கூட வேறு ஏதாவது இன்டிக்ரியன்ஸ் வந்து ஆட் பண்ணி தான் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் வந்து ஆட் பண்ணுவாங்க. வெறும் எலுமிச்சை மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது கூட ஆலோவேரா அந்த மாதிரியான ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணி இப்போ வந்து ஃபேஸில் வந்து ஆக்னே, பிம்பிள்ஸ் இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலுமிச்சை இலைகளோட ஆலோவேராவையும் கலந்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து நிறைய ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம முகத்தில் வந்து பொலிவுகள் அதிகமாகவே தெரிய வாய்ப்பு இருக்குது. ஃபேஸில் வந்து கருப்பு, கருப்புள்ளி இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கி நல்வழி கொண்டு வந்து தரும். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம மவுத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டீத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து மவுத் வாஷ்லேயும் இதை ஃப்ளேவர்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மவுத் வாஷாகவும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த லெமனோட இலைகளை வச்சு நம்ம தயாரிச்சக்கூடிய தேநீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலையும் கூட வெளியே எடுத்து தந்துடும்.
ஸோ வெயிட் லாஸ்க்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இலைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உணவுலேயே எடுத்துக்கலாம். இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா, மீட்டு அதே மாதிரி வந்து சீ ஃபுட்ஸ்லாம் வந்து இந்த இலைகள் கலந்து வந்து சமைப்பாங்க. ஸோ வந்து இது டைஜஷனுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாக கொடுக்கும். ப்ளஸ் அதே மாதிரி ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் எல்லாமே இதை எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.